ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கே கூடி வந்திருக்கிற யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த நாட்களில் கூட நாம் வேத பகுதிகளை ஒவ்வொரு புஸ்தகமாக தியானித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு புஸ்தகத்தினுடைய முன்னோட்டத்தையும் கண்ணோட்டத்தையும் முகவரையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் உள்ள சத்தியங்களையும் அதிலுள்ள வெளிப்பாடுகளையும் தேவன் வைத்திருக்கிற மகத்துவங்களை ஆசீர்வாதங்களை இன்று இந்த நாட்கள் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு விசேஷமாக இதனுடைய 9வது நாளை நாம் சந்தித்திருக்கிறோம். 9வது புஸ்தகம், வேதத்தினுடைய 9வது புஸ்தகத்தை நாம் இன்றைக்கு விசேஷமாக தியானிக்க போகிறோம். 9வது புஸ்தகமாக நேற்றைய தினத்துல விசேஷமாக நேற்றைய தினத்துல ரூத் புத்தகத்தை நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதனுடைய அடுத்த புஸ்தகமாக ஒன்று சாமுவேல் புஸ்தகத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இதனை எழுதின எழுத்தாளர் சாமுவேல் என்று அறியப்படுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி. ஏனென்றால் அவருடைய வரலாறு இதிலே தொடங்குவதனாலே, அது மாத்திரமல்ல அவரை பற்றின அநேக காரியங்கள் இந்த புஸ்தகத்தில் இருப்பதனாலே சாமுவேல் இதை எழுதியிருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் நம்புகிறார்கள். அதை நான் 1 சாமுவேல் புஸ்தகம் 10:25 வசனம் அடிப்படையிலே நாம் அதை என்ன செய்கிறோம், அதை உறுதியாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் நல்லவர். அது மாத்திரமல்ல, ஒருவேளை வரலாற்று ஆசிரியர்கள் அவர் இல்லை என்று சொன்னால் நாத்தான் அல்லது காத் என்கிற ரெண்டு பேர் எழுதியிருக்க கூடும் என்று சிலர் அதை நம்புகிறார்கள். ஆனால் அநேகர் முழுக்க முழுக்க சாமுவேல் தான் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்று நம்புகிறார். நாத்தான் அல்லது காத் என்கிற இருவர் எழுதியிருக்கலாம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனா பலர் வந்து சாமுவேல் தான் அந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார் என்று நம்புகிறார்கள். இது எழுதப்பட்ட காலம், முதலில் 1 சாமுவேல் மற்றும் 2 சாமுவேல் புஸ்தகங்கள் ஒரே புஸ்தகமாக இருந்தது. ஏனென்றால் கிரேக்க மொழியிலே பழைய ஏற்பாடு செப்டுவஜின் என்று அழைக்கப்படுகிறது. அதுல ஒரே புத்தகமா தான் இருந்தது. 1 சாமுவேலும் அதுக்கு அடுத்த புஸ்தகமாகி 2 சாமுவேலும் ஒரே இணைப்பாக தான் இருந்தது. காலப்போக்கிலே அது மொழி பெயர்ப்பாளர்கள் என்ன செய்கிறார், அந்த புஸ்தகத்தை ரெண்டாக பிரிக்கிறார்கள். அது நின்று நமக்கு 2 புஸ்தகங்களை நாம் பார்க்க முடியும். முதல் புஸ்தகம் கிமு 1100 முதல் கிமு 1000 வரையிலான சுமார் 100 ஆண்டுகள் நிகழ்வுகளை இந்த 1 சாமுவேல் புஸ்தகம் பதிவிடுகிறது. அது மாத்திரமல்ல, 2 சாமுவேல் புஸ்தகம் 40 ஆண்டுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஆகவே இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் கிமு 960, சரிங்களா? நீங்க எழுதி கொள்ளலாம். சோ கிமு 960வது வருஷத்துல இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் வரலாறு கிமு 1100 முதல் கிமு 1000 வரை சுமார் 100 ஆண்டுகள் இந்த புஸ்தகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அது மாத்திரமல்ல, எழுதப்பட்டதற்கான நோக்கம், எழுதப்பட்டதற்கான நோக்கத்தை நீங்கள் எழுதி கொள்ளலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் கானான் தேசத்தில் இஸ்ரவேலின் வரலாற்றை பதிவு செய்ய மறக்கவில்லை. அதாவது அவர்கள் நியாயாதிபதிகள் ஆட்சியில் இருந்து ராஜாக்களின் ஆட்சிக்கு ஒருங்கிணைந்த தேசமாக மாறுகிறார்கள். இந்த புஸ்தகம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் முடிந்து அவருடைய காலங்கள் முடிந்து ராஜாக்கள் காலங்கள் என்றாக்குது பாத்தீங்களா. ராஜாக்கள் வந்து அரசாளுகிறார்கள். இஸ்ரவேலிலே ராஜாக்கள் எழும்புகிறார். இதுவரை நியாயாதிபதிகள், பிரதான ஆசாரியன், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள் இதுவரை அவர்களை வழிநடத்தி வந்தார்கள். இப்பொழுது ராஜாக்கள் இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்துல எழும்புவதை நாம் பார்க்க முடியும். கடைசி நியாயாதிபதியாக யாரு, சாமுவேலே இருக்கிறார். நாளை கடைசி நியாயாதிபதியாக சாமுவேலே இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, சாமுவேலினுடைய கடைசி நியாயாதிபதியாக தோன்றுகிறார். அவர் முதல் 2 ராஜாக்களான சவுல் மற்றும் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார் இந்த சாமுவேல், சரிங்களா? நீங்க எழுதி கொள்ளுங்க. திறவுகோல் வசனங்கள், அடுத்து திறவுகோல் வசனங்கள் என்று சொல்லி 2-3 வசனங்களை சொல்லுகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 8:6 முதல் 7வது வசனம் வரை பாருங்க. அந்த வசனத்துல எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு
எண்ணெய் தள்ளினார்கள். மிக முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. இதுவரை கர்த்தர் என்ன செய்தார், ராஜாவா இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வரும் பொழுதே அவர்களுக்கு தன் ராஜாவாக இருந்து மற்ற தேசங்கள் கண்டு மற்ற ராஜாக்கள் கண்டு மற்ற ஜனங்கள் கண்டு அஞ்சுகிற அளவில் கர்த்தரே ராஜாதி ராஜாவா இருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்கள் வந்து ஒரு விசேஷமானவர்கள் என்று கர்த்தர் நல்லா கவனிங்க, கர்த்தர் வந்து என் ஜனங்கள் விசேஷமானவர்கள், நான் பரலோக ராஜா ஆட்சி பண்ணுகிறேன் என்று அவர்கள் விசேஷமானவர்களை வைத்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ என்ன எதிர்பார்க்கிறாங்க, நாங்க விசேஷமானவர்களா இருக்க மாட்டோம், நாங்க எல்லார மாதிரி என்ன செய்யறோம் சொல்லுவாங்க இல்லையா, நூத்துல ஒன்னாவே இருந்துட்டு போயிரும், ஆயிரத்துல ஒன்னாவே இருந்துட்டு போயிரும் சொல்லிட்டு எல்லாரை போல வாழ்வதற்கு அவர்கள் தங்கள் என்ன செய்யற இருதயத்தை மாற்றிக்கொண்டார். அதனால்தான் பக்கத்துல ராஜா இருக்கிறாரு, இந்த பக்கத்துல ராஜா இருக்கிற தேசத்துக்கு எங்களுக்கு மட்டும் ராஜா இல்லையேன்னு சொல்லி சாமுவேல் இடத்துல வந்து முறையிடுறாரு, எங்களுக்கு ஒரு ராஜாவை தாரும், தேவனிடத்துல பேசி எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று கேட்கிறார்கள். ஆகவே கர்த்தர் அதற்கும் என்ன செய்கிறார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை என்னை தள்ளினார்கள் என்று சொல்லி கர்த்தர் விசனப்படுவதை நாம் பார்க்க முடியும். அடுத்து இதுல திறவுகோல் வசனம் என்று சொன்னால் ஒன்று சாமுவேல் 13:13-14 ஆகிய வசனங்கள். ஒன்று சாமுவேல் 13:13-14 ரெண்டு வசனங்கள். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமல் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கு ஸ்திரப்படுத்துவார், இப்பொழுது உம்முடைய ராஜ்யபாரம் நிலையிருக்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார், கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லை என்று சொன்னார். யாரை குறித்து சொல்றதுன்னு தெரியுதுங்களா, சவுலை குறித்து. முதல் ராஜாவாகிய சவுல் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறார், அவர் என்ன செய்கிறார், தேவன் அவன் மேல் வைத்த அபிஷேகத்தை அவன் உணராம அவன் சுயமாய் சிந்தித்து தேவனுடைய வார்த்தைக்கு இணங்க செய்யாமல் தன் இஷ்டம் போல செய்வதனாலே கர்த்தர் அவன் ஸ்தானத்தை எடுத்து வேறு ஒருவனுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுக்க திட்டம் வைக்கிறது இந்த வசனத்தின் மூலம் நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. 1 Samuel 15:22-23 அந்த வசனங்கள். அது மாத்திரமல்ல சுருக்கமான திருட்டு என்று சொல்லி இந்த புஸ்தகத்தினுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்க எழுதுறவங்க எழுதலாம். சாமுவேலின் புஸ்தகத்தை நேர்த்தியாக இரண்டு பகுதியாக பிரிக்கலாம். சாமுவேலின் வாழ்க்கை வரையிலான அதிகாரங்கள் அது மற்றும் சவுலின் வாழ்க்கை உள்ள அதிகாரங்கள் ஆக ரெண்டு பகுதியாக இதை நாம் என்ன செய்ய முடியும், 1 Samuel புஸ்தகத்தை பிரிக்க முடியும். முதல்ல சாமுவேலின் வாழ்க்கை சொல்லுகிறது, இரண்டாவது சவுலுடைய தோற்றம், அவனுடைய வாழ்க்கை வரலாறு, அரசாட்சி, அவனுடைய முடிவுகளை இந்த புஸ்தகம் சொல்ல மறுக்கவில்லை. முதல்ல கவனிங்க, சாமுவேல் தாயாரின் அற்புதமான பிரார்த்தனைக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த புஸ்தகம் தொடங்குகிறது நம்மால் பார்க்க முடியும். ஏனென்றால் சாமுவேலுடைய தாயார் யாருன்னு நமக்கு தெரியும், அண்ணா சரிங்களா, அண்ணாள் என்கிற சகோதரி. பாருங்க அந்த வரலாறு 1 Samuel புத்தகம் 1 அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், அண்ணாள் என்கிற சகோதரிக்கு பிள்ளை இல்லை சரிங்களா. எல்கானா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவருக்கு ரெண்டு மனைவி இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு பிள்ளை இருக்கு ஒருத்தருக்கு பிள்ளை இல்லை. இந்த சகோதரி என்ன செய்கிறார், அண்ணால் என்கிற சகோதரி தேவ வருஷம் வருஷம் வந்து தேவனுடைய ஆலயத்துல வந்து வேண்டுதல் செய்வது வழக்கம், ஒரு வருஷம் பொருத்தனை பண்ணி ஒரு வேண்டுதல் செய்கிறார், அந்த வேண்டுதலை கேட்டு கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அந்த வேண்டுதல் என்ன, அந்த பொருத்தனை வேண்டுதல், இந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறார், அந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிறார். ஆமையன்னு சொல்லுங்களேன், கற்பணிக்கும் பொழுது கர்த்தர் அந்த அண்ணாளுக்கு கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். ஏன் கர்த்தர் அந்த திட்டத்தை வைத்தார், ஏனென்றால் நியாயாதிபதி புத்தகத்தில் நம்ம கடைசி அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசித்தோம், இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, ஆகவே அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி என்ன செய்த வாழ்ந்து வந்தான், அவன் இஷ்டம் போல மாட்டான். ஆகவே நல்ல ஒரு நியாயாதிபதி அங்க தேவைப்பட்டது, நல்ல ஒரு தீர்க்கதரிசி தேவைப்பட்டது, அவன் சொல்லுங்களேன் நல்ல ஒரு தலைவன் தேவைப்பட்டது. ஆகவே தான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆலயத்திலிருந்து வளருகிற சாமுவேலை கர்த்தர் அண்ணால் மூலமாக தேர்ந்தெடுக்கிறதை இங்க நான் பார்க்க முடியும். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக ஆலயத்திலே வாழ்ந்து சேவை செய்து ஒரு தீர்க்கதரிசியாக வாழ்ந்தான் என்று நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் 3:19-21 வசனம் அதை பார்க்கிறோம். பிள்ளை முதல் தீர்க்க தரிசனம், முதல் தீர்க்க தரிசனத்தை ஊழியக்கார ஆசாரியின் மீதான ஊழலை தெளிவுபடுத்துகிறதை இந்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுக்கு அவனுக்கு வழங்கப்பட்ட முதல் வேலையாக முதல் தீர்க்க தரிசனமாக இருந்தது.
அது மட்டும் கிடையாது. நீங்க பாருங்க, இஸ்ரவேலர் தங்கள் வற்றாத எதிரிகளான பெலிஸ்தருடன் போருக்கு செல்கிறார்கள். பெலிஸ்தர் உடன்படிக்கை பெட்டியை கைப்பற்றி அடிக்கடி கொண்டு போய் வச்சுப்பாங்க. அப்போ கர்த்தர் நியாய தீர்ப்பை அனுப்பும் போது பெலிஸ்தர் உடன்படிக்கை கொண்டு வந்து திரும்ப தருவார்கள். சாமுவேல் இஸ்ரவேலை மனம் திரும்புதலுக்கும் பின்னர் பெலிஸ்தரை எதிரிக்கு வெற்றிக்கும் அழைத்தவராக இந்த சாமுவேல் இந்த அவனுடைய வரலாற்றை நாம் பார்க்க முடியும். அடிக்கடி பெலிஸ்தருக்கு எதிரிகள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்தி அங்க இருக்கிற உடன்படிக்கை பெட்டி திருடிட்டு போவாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார், சாமுவேலை எழுப்பி அவர்களை எச்சரித்து, யாரை எச்சரித்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மனம் திரும்பும்படி. ஏன்னா அடிக்கடி பாவத்துல விழுந்துடுறாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போயிடுறாங்க. சோ ஆண்டவர் ஒரு திட்டம் போடுறாரு, எப்பா இவங்களுக்கு எதிரி அமைச்சாதான் என்ன செய்வான் இல்லையா. இன்னைக்கு இருக்கிற சபை விசுவாசிகள் கூட பாருங்க, சர்ச்சுக்கு வாங்கன்னா வரமாட்டான், ஏதாவது பிரச்சனை மாட்டான், என்ன செய்வான், ஓடி வர ஆண்டவரே எல்லாம் இருந்து வரமாட்டாங்க. பாத்திருக்கீங்களா, அற்புதம் நடந்து சுகம் இருக்கும், வீட்டுல எல்லாம் இருக்கும், ஆனா என்ன தேவனை தேடுற இருதயம் இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, தேவனை தேடி. ஒரு சத்ரு வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படித்தான் கர்த்தர் கொடுக்கிறாரு. ஏன்னா வணங்க கழுத்துள்ள ஜனங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. தேவனுடைய அன்பை புரிந்தவர்கள் ஒரு நாளும் தேவனை விட்டு வழி விலகி போக மாட்டாங்க. தேவனை ஆராதிக்கம் இருக்க மாட்டாங்க, சபைக்கு வராம இருக்க மாட்டாங்க, வேத வசனம் கீழ்படியாம இருக்க மாட்டாங்க. ஆனா சொல்லுவாங்கல்ல, கொழுப்பு பிடிச்சவங்கன்னு, அது மாதிரி இன்னைக்கு நிறைய விசுவாசி, நிறைய குடும்பத்தை தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கே இன்றைக்கு என்ன செய்யல, சரியான ஒரு புத்தி இல்ல, தேவனை தேடுகிற அறிவு இல்ல பாருங்க. அதனால்தான் கர்த்தர் சில பிரச்சனைகளை எப்படி இஸ்ரவேலருக்கு எப்படி ஒரு பெலிஸ்திரி அனுப்புறான், அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆமாம் சொல்லுங்களேன், இன்னைக்கு பாருங்க, கொரோனா வைரஸ்னு ஒரு வைரஸ் உலகம் முழுதும் பரவி இருக்கு. ஏன் கர்த்தர் சிலவற்றை அனுமதிக்கிறார் என்று சொல்லும் பொழுது, ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால், நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் வந்து என்ன செய்கிறார், நம்மை எவ்வளவு கொடுமைப்படுத்த, அப்படி கிடையாது, நம்மேல் அன்பு உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், நம்ம விசுவாசிக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட சேதத்தை கர்த்தர் வரவழைப்பதில்லையே பாருங்க. அதனால்தான் சாமுவேல் எழும்புறாரு, எழும்பி என்ன சொல்றாரு, நீங்க மனம் திரும்புங்க, வாங்க போய் என்ன செய்யலாம், பெலிஸ்தரை மேற்கொள்ளலாம், ஜெயிக்கலாம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், பயப்பட வேண்டாம், எழும்புங்கள் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துவதை நாம் இந்த புஸ்தகத்துல பார்க்க முடியும். இஸ்ரவேலர் ஜனம் மற்ற தேசங்களை போல் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆகவே தான் தங்களுக்கென்று ஒரு ராஜாவை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொள்ள அவர்கள் எத்தனைப்பட்டார்கள், அவர்கள் கேட்டார்கள். அதனால சாமுவேல் இடத்துல போய் கோரிக்கையை வைக்கிறாங்க. சாமுவேல் சொல்றாரு, இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம், எதுக்கு உங்களுக்கு ராஜா, இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, அவங்க என்ன இஷ்டப்படுறாங்களோ அவங்க கையில விட்டுரு, அவங்க உன்ன தள்ளல என்ன தள்ளுறாங்கப்பா, அதனால விட்டுருன்னு சொல்லி அப்போ ஆண்டவரே ஒரு திட்டம் கொடுக்கிறாரு. சவுல் என்கிற ஒரு வாலிபனை கண்டுபிடிக்க அங்க போய் மிஸ்பாவில போய் சவுல் என்கிற வாலிபனை பெஞ்சமின் கோத்திரத்துல அபிஷேகம் பண்றார். மக்களுக்கு என்ன செய்ய, இவன் தான் அடுத்த, இவன் தான் ராஜாவாக, முதல் ராஜாவாக சவுலை பெஞ்சமின் கோத்திரத்துல மிஸ்பாவில வைத்து கர்த்தர் சவுல் என்கிற வாலிபனை அபிஷேகம் பண்ணுகிறது நம்மால் பார்க்க முடியும். 10வது அதிகாரத்துல நடக்கிறது. முதல் ராஜா பாருங்க, இந்த இஸ்ரேல் தேசத்திற்கு முதல் ராஜாவே யாரு, சவுல், பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவன். சோ கழுதை காணாம போடுச்சுன்னு வந்து தேடி வந்தவனை கூப்பிட்டு வச்சு ராஜாவை அபிஷேகம் பண்ணி அவன் பாக்குறதுக்கு தோற்றத்திலையும் எல்லாம் அவனை மக்கள் விரும்புற மாதிரி அவன் கொஞ்சம் அப்படியே திடகாத்திரமா இருக்கும் போது இவர் நம்ம ராஜா அப்படின்னு நம்புவாங்க இல்லையா. ஆகவே சவுல முதல் ராஜாவாக இங்கே சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறார். சவுல் ஆரம்ப காலத்துல நிறைய வெற்றி பெற்று பூரிக்கிறார், சந்தோஷத்தில் திகைக்கிறார், நிறைய வெற்றிகள், அம்மோனியர் பேர்ல எல்லாம் என்ன செய்கிறார், வெற்றி பெறுகிறார். ஆனால் கொஞ்ச நாள் போக போக அம்மோனியர் கையில தோற்று போகிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ச்சியான தவறுகளை, தவறான முறைகளை எடுத்து வைத்து, தவறான காரியத்துல தேவன் விரும்பாத காரியத்தை செய்ய 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 தன் வாழ்விலே தோல்விகளை, தொடர் தோல்விகளை கண்டடைகிறார். ஆகவே தான் அவனுடைய முட்டாள்தனமான சில காரியங்கள் நிமித்தமாக, அநேக காரியங்கள் நிமித்தமாக, கீழ்ப்படியாத நிமித்தமாக வாழ்விலே பல தேவனுடைய திட்டங்களை அவன் இழந்து போகிறவனாய், தேவன் அவன் மேல் வைத்த நோக்கத்தை இழந்து போகிறவனாய் சவுல் மாறிவிடுகிறான். அதனால தேவன் அவன் மேல வச்ச ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் விலக்கி போடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவனை விட்டு ஆசீர்வாதம் புறப்படுது, அபிஷேகம் விலகி போகிறது. ஆமீன் சொல்லுங்களாமே. தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவ பிள்ளைகள் கவனிங்க, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார் இல்லைங்களா. தேவன் எதற்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அந்த நோக்கத்தை புரிந்து அதன் வழி நடப்போம் என்று சொன்னால் நமக்கு ஆசீர்வாதங்கள் காத்திருக்கும். நல்ல கவனிங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம,
தேவனுடைய சத்தத்துக்கு விரோதமாய் நம்ம செய்வோம், நம்ம இஷ்டத்துக்கு செய்வோம் என்று சொன்னால் தேவன் நம்மேல் வைத்த திட்டம் ஒரு நாளும் பலிக்காது. நம்முடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் சாபம் வந்து சேரும், தோல்விகள் வந்து சேரும். சவுளுடைய வாழ்க்கை பாருங்க, எவ்வளவு பெரிய எடுத்துக்காட்டா இருந்திருக்கு. முதல் ராஜா எப்படி இருந்திருக்க வேண்டும்? தேசத்தை கட்டி காத்திருக்க வேண்டும், ஜனங்களுக்கு முன்பாக முன்மாதிரியா இருந்திருக்க வேண்டும். ஆனால் சவுல் அப்படி இருக்கவில்லையே, சவுல் அப்படி இருக்கவில்லை. பாருங்க, திடீரென்று ஒருத்தன் போனவன கூட்டு வந்து ராஜாவை அபிஷேகம் பண்ணி அப்படி அவன் உட்காந்தா, அப்படித்தான் சில நேரங்கள் நடக்கும். பாருங்க, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் தன் இஷ்டப்படி தன் சுயசித்தப்படி செய்ய ஆரம்பித்த நிமித்தமாக அவனுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அந்த தேசத்துக்கே பிரச்சனை. ஒரு தலைவன் சரியாயிருந்து தேவனுக்கு பயந்து நடப்ப என்றால் அவன் மாத்திரமல்ல அந்த தேசமே ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை அவன் சரியில்லை என்று சொன்னால் அவனுக்கு மாத்திரம் பிரச்சனை இல்லை, அந்த தேசத்துக்கே பிரச்சனை. சவுளோட வாழ்க்கை நமக்கு அதுதான் சொல்லி கொடுக்குது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? சோ சவுளுடைய வாழ்க்கையில தேவன் அநேக திட்டங்களை வைத்திருந்தார். அந்த ராஜ்யம் பெரிதாக வேண்டும், அந்த ராஜ்யத்துல ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், எல்லாம் போர்லயும் இங்க போய் வெற்றி பெற வேண்டும், அம்மோனியர்களை பெலிஸ்தியர்களை ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருந்தார். ஆனால் சவுல் என்கிற ஒரே ஒருத்தன் மூலமாக, ஒரே ஒருத்தன் மூலமாக அந்த தேசம் முழுவதும் நஷ்டத்தை சந்திக்கிறது. அது அவனுக்கு மட்டும் கிடையாது, அவன் பிள்ளைகளை செத்து போச்சு. யோனத்தான் என்கிற ஒருத்தன் செத்து போயிடறான், தன் பிள்ளைகள் செத்து போக யுத்தத்துல கடைசியில இவனும் தற்கொலை பண்ணி செத்து போகிறான். சூனிய மந்திரங்கள்ல போகிறான், தேவனை விட்டுட்டு அவன் தூரம் போக போக பிசாசுக்கு அடிமையாக மாறிவிட்டான். வேதம் என்ன சொல்லுது மாதிரி, தேவனை விட்டு தூரம் கீழ்ப்படியாம நிமித்தம் போக போக பிசாசானவரை வந்து அவனை என்ன செய்கிறான், அடிமைப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஆவியை கர்த்தரை அனுப்புறார் அவன். தீர்க்கதரிசி வர்றதுக்கு முன்படியாகவே பலியிடுகிறான். சட்டம் என்னன்னா, தீர்க்கதரிசி வந்த பிறகுதான் என்ன செய்யணும், ஒரு ராஜா பலி கொடுக்கணும். ஒரு பிரதான ஆசாரியன் வந்து பலி கொடுத்தாதான் அந்த பலி என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படி இல்லாத பட்சத்துல கவனி, அப்படி இல்லாத பட்சத்துல பலியிடவே கூடாது. இது சட்டம், நியாயப்பிரமான சட்டம். ஆனா அவன் அதை மீறி விட்டான். அல்லத சாமுவேல் வந்து எச்சரிக்கிறார், ஏன் இப்படி தேவனுக்கு விரோதம் பாவம் செய்தீர்? இல்ல இல்ல, இப்படி இப்படி அவசரம், ஐயோ யுத்தம் இது டைம் ஆயிடுச்சு, அப்படி இப்படி யுத்தம் முடிஞ்சிடும், தேவனுக்கு விரோதமான குற்றம் செய்தீர் என்று சாமுவேல் எச்சரிக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும். நிறைய பேர் இன்றைய காலகட்டத்துல எதை எதையோ செய்யறது, இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிற அதை செய்ய முடியுங்க. உங்க கையில எல்லாம் வந்துச்சு, அரசாங்கம் உங்க கையில வந்துச்சுன்னா இஷ்டத்துக்கு பண்ற கூடாது. இன்றைக்கு தேசத்தின் தலைவர்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், ஆமீன் சொல்லுங்கள். ஆமே, இவங்க இஷ்டத்துக்கு பண்றது, எதையாவது பண்ணியிருக்கிறது. இப்படி பண்ணா தேவன், பரலோகத்தின் தேவன் ஒருவர் இருக்கிறார் அல்லவா, வானத்தை உண்டா பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் ஒருத்தர் இருக்கிறார் அல்லவா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே, இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் அதை அறிய வேண்டும் அல்லவா, இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க தான் எட்டு எகிப்துல பார்வோம் நினைச்சா பாரு, நான் தான் கடவுள் வேற யார் கடவுள் அப்படின்னு மனபோன போகல துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாவங்களை மக்களுக்கு விரோதமாக இன்றைக்கு செய்து கொண்டு ஊழல் இப்படி எல்லாம் செய்யறாங்க. இது அவர்களுக்கு மட்டும் ஆபத்து அல்ல, தேசத்திற்கே ஆபத்து. சோ மனம் திரும்ப வேண்டும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? மனம் திரும்பும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய சத்தத்தை கீழ்ப்படியும் பொழுது, கடவுளுக்கு பயந்து நடக்கும் பொழுது, இஸ்ரவேலின் தேவனுக்கு நீங்க பயந்து நடப்பீர்கள் சொன்னால் இஸ்ரவேலின் தேவன் உங்களை வழிநடத்துவது அதிக நிச்சயம். பாருங்க, சவுல் தேவனை விட்டு தூரம் போன உடனே கர்த்தர் இன்னொரு திட்டத்தை, இன்னொரு வாலிபன் பேர்ல கர்த்தர் திட்டம் வைக்கிறார். அங்கதான் இன்ட்ரோடக்ஷன் ஆகிறார் நம்ம தாவீது. ஆமீன் சொல்லுங்களே. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீது, அதிக சங்கீதங்களில வேதத்துல அதிக சங்கீதங்களை எழுதின தாவீது, அதிக பாடல்களை எழுதின தாவீது. ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, கர்த்தர் இந்த 16 அதிகாரத்துல கர்த்தர் ஒரு திட்டம் வைக்கிறாரு, தாவீதை தன் இருதயத்திற்கு ஏற்றவனாக பார்க்கிறார். சவுல் இழந்த ஸ்தானத்தை தாவீதை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற கர்த்தர் திட்டம் போட்டார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமே. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறாருன்னா அதை நீங்க என்ன செய்யணும், சரியா பயன்படுத்த வேண்டும். நீங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் வேறு ஒருவருக்கு உங்களுடைய அந்த சான்ஸ் போய் சேரும். ஏன்னா ஜேவன் இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதித்து திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு பெரிய யுனைடெட் கிங்டம் உருவாக்கணும்,
ஒரு பெரிய தேசத்தை உருவாக்கணும் தேவனுடைய விருப்பம். ஆனா சவுல் அதை மறுத்து அவன் தன் வழியில் இஷ்ட போனபடி செய்ததுனாலே கர்த்தர் தாவீதை எழுப்பி அந்த செயல்களை நிறைவேற்றி முடிக்கிறார். எங்கெல்லாம் தோற்று போனார்களோ இஸ்ரவேல் ஜனங்கள், அங்கெல்லாம் கர்த்தர் தாவீதை எழுப்பி அங்கே அவர் முறியடிக்கிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களாமே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் தாவீதை, ஒருவேளை இங்க பாருங்க, சாமுவேல் அபிஷேகம் பண்றதுக்காக இந்த புஸ்தகத்துல வாசிக்கிற சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ண போறார். அவர் வீட்டுக்கு, ஈசாயினுடைய வீட்டுக்கு போறார். அந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரி, தாவி அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ண கர்த்தர் அனுப்புறாரு பெத்லகேம். அங்க போனா ஈசாயின் குடும்ப வீட்டுக்கு போக சொல்றாரு. அந்த வீட்டுக்கு போனா அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க. அங்க பிள்ளைகள் எல்லாம் பாக்குறாரு. இவங்கல யாராவத்த தான் அடுத்த ராஜா. ஏன்னா ஏற்கனவே சவுலை அபிஷேகம் பண்ண பிரச்சல கொஞ்சம் வளர்ந்து நல்லா உயர்ந்து நல்ல திடகாத்திரமா இருக்கிறவன் தான் கர்த்தர் ஏற்படுத்துவார் நினைச்சு அங்க ஈசாயின் பிள்ளைகளை போய் செலக்ட் பண்ண பாக்குறாரு. அவர் சொல்றாரு, ஆண்டவர் அப்பா உன் கண்ணு படி நீ என்ன செய்யாத, உன் கண்ணுல யோசிக்கிற மாதிரி உன் பார்வைக்கு நலமானது நீ செய்யாத, நீ மனுஷ முகத்தை பார்க்கிற, நானோ இருதயத்தை பார்க்கிறேன் சொல்லி மறைக்கப்பட்ட தாவீது, ஒதுக்கப்பட்ட தாவீதை கர்த்தர் போய் செலக்ட் பண்ண வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்துவார். நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், நீங்கள் ஒருவேளை மறைக்கப்பட்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும் உயர்த்தணும் நினைச்சிட்டார்னா நீ எவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள இருந்தாலும் உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து நிறுத்திய தீருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். இந்த தேசத்தின் மேல உங்களை அதிகாரியாக ராஜாவாக கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு திட்டம் வைத்துட்டார்னா நீ எவ்வளவு கீழே இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அங்கே வந்து உங்களை தூக்கி நிறுத்தும். நீங்க மறந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தாவீதுடைய வாழ்க்கையில் அதைத்தான் பார்க்கிறோம். சவுலே மறந்து போய் சவுலே வேறு விதமாய் நினைக்கும் பொழுது கர்த்தர் வேறு விதமாய் நினைத்து அவனை அங்கே அவனை செலக்ட் பண்ணுகிறதை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இங்கே இவர் போறாரு. யாரு? தாவீது போறாரு. பெலிஸ்தருடைய யுத்த களத்திற்கு போறாரு. சாப்பாடு எடுத்துட்டு அங்க போனா தன்னுடைய முதல் வெற்றி. உலகமே கொண்டாடு, இப்போ தேசமே கொண்டாடுகிற அளவில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் அங்க நடக்க போகிறது. தாவீது தெரியாது, போறாரு பெலிஸ்தருடைய பாளையத்துக்கு. அங்க போனா கோலியாத் என்கிற மாவீரன் நின்று சவால் விட்டு கொண்டிருக்கிறார். ஆஹா, இங்கே எல்லாரும் பயந்து போய், இஸ்ரவேல் ராஜாக்கள் எல்லா போர்படையெல்லாம் பயந்து போய் நிற்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தனுடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி சின்ன தாவீது சின்ன கல்லை வைத்து அடித்தா பாருங்க, கோலியாத் தொப்பென்னு விழுந்தா. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். உங்கள் கரத்தில் இருக்கிற சின்ன ஆயுதங்களை கர்த்தர் இந்த நாளில் எடுத்து பயன்படுத்த போகிறார். நீங்கள் சின்னவனாய் இருக்கலாம், கர்த்தர் சொல்றார் நான் உன்னை பெரியவனாய் மாற்றுவேன். ஆமே. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லி கர்த்தர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிறவர். அன்றைக்கு தாவீதை அமர வைத்தார், இன்றைக்கு உங்களை அமர பண்ணுவார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற பண்ணுவார். நம்புறீங்களா? கர்த்தர் மேல விசுவாசமா இருங்க. கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருங்க. எந்த சூழ்நிலையிலும் நெருக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எப்படிப்பட்ட தாழ்த்தப்பட்ட நிலைமையிலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையிலும் ஒன்று மட்டும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை ஆராதிப்பதில, அவர் பேர்ல விசுவாசம் வைப்பதில, என் தேவனுடைய நாமத்தின் மேல வைராக்கியம் வைப்பதில நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடுவர்களா இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவர் உங்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற அவர் எந்த சூழ்நிலையில உங்கள் பக்கத்துல வந்து அவர் நிற்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ தாவீதோட வெற்றி எல்லா புகழ் எல்லாம் என்ன செய்து எல்லா தேசம் முழுதும் பரவுது. பாருங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000, இப்படி என்று எல்லாரும் புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. கவனிங்க, சவுல் கொன்றது இவ்வளவுதான், கொஞ்சம் பாருங்க தாவீது இவ்வளவு கொண்டுட்டாருன்னு சொல்லி தாவீதோடைய புகழ் பறக்க ஆரம்பிக்குது, அனல் பறக்குது. ஆமேன் சொல்லுங்க. ஆமே. அப்படிதான் கர்த்தர் ஒரு நிலைமை வந்தவுடன் கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சிருவாரு. அதெல்லாம் உன்னால தடுக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமே. உங்களை உயர்த்தணும்னு கர்த்தர் திட்டம் வச்சிட்டாருனா எங்கிருந்து வேணாலும் கர்த்தர் என்ன செய்வாரு? திட்டங்களை அவரே வகுத்துருவாரு, அவரே பிளான போட்டு அவரே உன்னை தூக்கி நிறுத்திடுவாரு. சின்ன விஷயமா இருக்கும், சின்ன ஒரு கூலங்கள்லாம் இருக்கும், கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லுங்க. ஆமே. இங்க பாருங்க, ஒரு சின்ன பாடல் தான், ஆதரவு கோலேன்ற ஒரு சின்ன ஒரு பாடல் இன்றைக்கு எத்தனையோ ஆயிரங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்ற முடியும் என்று சொன்னா உங்களுடைய தாளந்தை கர்த்தர் மாற்ற முடியும். உங்களுடைய சின்ன ஒரு அர்ப்பணிப்பை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த முடியும். தேவ பிள்ளைகளை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் யார் அற்பமாய் நினைப்பதே இல்லை, எவரையும் உயர்த்துகிறவர். ஆமென் சொல்லுங்க. தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். ஆனால் கூட இருந்த சவுலுக்கோ அது என்ன செய்யுது? வயிற்றுச்சல தானே இருக்கும். நமக்கு பின்னாடி வந்த பையன் வளர்றான்னு உடனே எப்படி இருக்கும்?
முன்னாடி கொஞ்சம் வைத்தறிச்சல, அது கூட இருக்கிறவங்களுக்கே வைத்தறிச்சலா இருக்கணும் வச்சுங்களா, முன்னாடி எப்படி இருக்கும் பாருங்க. இவ வைத்தறிச்சல படுறான், எப்படியாவது என்ன செய்யறோம், தாவீதுக்கு விரோதமா எழும்ப தொடங்குறான். ஆனா தாவீது பாருங்க, இங்க ராணுவத்துல இப்ப அரசாங்க வேலை கிடைச்சிச்சு, இப்ப வந்து அரசாங்க வேலையில இருக்கிறார், அவர் செய்யறதெல்லாம் கத்தர் வாய்க்க பண்றாரு, அவர் செய்யறதெல்லாம் வெற்றியா மாறுது, அவருடைய புகழ் வேலை உயர்ந்திருக்கிறதுனால இப்ப என்ன செய்யறாரு, சவுல் தன் மகளையே அவனுக்கு என்ன செய்கிறார், பெண் முடிக்க வைக்கிறார், அவன் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். கல்யாணம் பண்ணி வச்ச உடனே பிரச்சனை முடிஞ்சுன்னு நினைச்ச கிடையாது, பிரச்சனை இதுக்கப்புறம் தான் தொடங்குது. பாருங்க, சவுலுக்கு பிசாசினால் பலவிதமான போராட்டங்கள் வந்து தாவீதை கொல்ல வேண்டும் என்று பல திட்டங்களை அவர் போட்டு தாவீதை கொல்ல முயற்சிக்கும் பொழுது தாவீது அவர் வனாந்தரமாய் தப்பி ஓடுகிறார். இந்த புஸ்தகம் அப்படிதான் என்ன செய்கிறது, தாவீதுடைய சவுளுடைய வரலாற்றை சொல்லி முடிக்கிறது. இவர் தப்பி ஓட 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 இங்க சவுளுடைய வாழ்க்கை முடிவுக்கு நேராய் கொண்டு போகிறது. சாமுவேல், 1 சாமுவேல் புஸ்தகம் சவுளோட முறிவையும், அது மாத்திரமல்ல சவுள் சாவதற்கு முன்பதாகவே சாமுவேல் மரித்து போகிறார். சாமுவேல் மரித்து போன உடனே ஒரு யுத்தம் வருகிறது. சவுளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, சாமுவேல் இதுவரை நமக்கு சொல்லி கொடுத்திருந்தாரே, சாமுவேல் இதுவரை நமக்கு வழிகாட்டதா இருந்தாரே, இப்ப சாமுவேல் மரித்து விட்டாரே, இனி என்ன செய்வது என்று குழம்பி கொண்டு இவர் மறுபடியும் தேவனிடத்துல போகாம மந்திரவாதிங்கிட்ட போறாரு. எப்பா, செத்து போன சாமுவேலை கொஞ்சம் எழுப்பு, நான் கொஞ்சம் கேட்கறேன்னு சொல்லும் பொழுது அங்கே சாமுவேல் எழுந்து வந்து மரித்த பிறகு சாமுவேல் மறுபடியும் உயிரோடு எழும்பி வந்து கடைசி தீர்க்கதரிசனம் சொல்லி முடிக்கிறாரு, அடுத்த போர்ல நீரும் குடும்பமும் மரித்து போவீர்கள் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்க தரிசனத்தை முடிக்கிறார். கடைசியில அவனுடைய பிள்ளைங்க, நான் சொன்ன மாதிரி அவங்க பிள்ளைங்க எல்லாம் யுத்தத்துல செத்து போக, தாவீதோட நெருங்கின நண்பர் யோனத்தான், சிநேகிதர், ரொம்ப பிரியமான சிநேகிதர், தாவீதோட சிநேகிதர் யோனத்தான், அவரும் யுத்தத்தில் மரித்து போக கடைசியில இந்த செய்தி கேள்விப்பட்டு சவுல் அவர் என்ன செய்கிறார், தற்கொலை செய்து மாண்டு போகிறார். அதோட இந்த புஸ்தகம் முடிவடைகிறது. இதுல என்னன்னா முன் நிழல்கள், அதாவது என்னன்னா புதிய ஏற்பாட்டின் முன் நிழல்களை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அன்னாளுடைய ஜெபம் கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசன குறிப்புகளை கொண்டுள்ளதா இருக்கிறது. நல்லா கவனிங்க, ஏனென்றால் இவர் பாடுகிறார், என்ன பாடுறா, தேவனே என்னுடைய கண்மலை என்று 2வது அதிகாரத்துல வசனம் 2ல சொல்றார், தேவனே என்னுடைய கண்மலை என்று பாடுகிறார். நல்லா கவனிங்க, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவே நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய அஸ்திபாரமா இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் மேல் கட்டப்பட்ட வீடாகத்தான் நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று நம்முடைய வேத வசனம் சொல்லுகிறதா இல்லையா. வீடு கட்டுகிறவர்கள் என்ன செய்ய, கற்பாறையின் மேல் கட்ட வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிற பிரகாரமாக நாம் கற்பாறை என்கிற கிறிஸ்து மேல் கட்டப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். அன்னால் அன்றைக்கே சொல்றார், கிறிஸ்து தேவன் தான் என்னுடைய கற்பாறை, தேவன் தான் என்னுடைய கண்மலை. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமேன். அவரே என்னுடைய உயர்ந்த கண்மலை. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அது மாத்திரம் கிடையாது, கிறிஸ்து ஆவிக்குரிய ஒரு பாறையாக நம்முடைய வாழ்வில் இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, பாருங்க, ஜீவ தண்ணீரை நமக்கு வழங்குறவராய் இருக்கிறார். அன்னாளுடைய ஜெபம் இந்த பூமியில ஒரு பெரிய தீர்க்க தரிசியை கொண்டு வந்தது, ஒரு ரட்சகரை கொண்டு வந்தது. அடிமை அவர்கள் அடிக்கடி போய் பெலிஸ்தியர் அம்மோனியர் இப்படிப்பட்டவங்களை மாட்டிக்கொள்வாங்க, ஆனா அவர்களை மீட்டெடுக்கும்படி கர்த்தர் சாமுவேலை எழுப்பினது போல இன்றைக்கு பாபத்துல அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டெடுக்கும்படி கர்த்தர் நம்மளை கிறிஸ்து என்கிற ரட்சகர் மூலமாய் கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இதுதான் முன்னிழல்கள், சரிங்களா? சோ இந்த புஸ்தகத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்களை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சந்தோஷமா சொல்றீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா அல்லேலூயா அல்லேலூயா? சரி, இது நம்ம இந்த புஸ்தகத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நடைமுறை பயன்பாடுகளை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். பாருங்க, சவுலின் மோசமான கதையை, வீணாக வாய்ப்பை தவறவிட்ட ஒரு கதையை நாம் இங்க பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மரியாதை, அதிகாரம், செல்வம், நல்ல தோற்றம் மற்றும் பலவற்றை கொண்டிருந்த மனிதனாக இருந்த சவுல், அவன் தேவனுடைய என்ன செய்கிறான், விருப்பத்தை நிறைவேற்றாததனால கடைசியாக விரத்திலே செத்து போகிறான். பாருங்க, வாழ்வு ஆரம்பிக்கும் பொழுது நல்ல அற்புதமா தான் ஆரம்பிச்சது, மரியாதை இருந்துச்சு, செல்வாக்கு இருந்துச்சு, புகழ் இருந்துச்சு, அரசு நிறைய பேர் வந்து என்ன செய்தார்கள், பணிந்து கொண்டார்கள், எல்லாம் இருந்துச்சு, தோற்றம் கூட அழகா இருந்துச்சு. ஆனா அவன் முடிவை பாருங்க, பரிதாபமா இருக்கிறது, வாழ்க்கையில எல்லாம் விரத்தி, ஐயோ சமுவேல் மரித்து போயிட்டார்,
பிள்ளைங்கெல்லாம் செத்து போயிட்டான், வாழ்க்கையில எல்லாமே தொலைந்து போன மனுஷன. காரணம் என்னன்னா, தேவனுக்கு பயப்படாதது, தேவனுக்கு கீழ்ப்படியாதது. நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் அதுதான். நம்முடைய வாழ்வு ஆரம்பத்துல எவ்வளவு ஓஹோ இருக்கிறது முக்கியம் கிடையாது, நம்முடைய முடிவு ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? முடிவு ரொம்ப முக்கியம் பாருங்க. முடிவை கிறிஸ்துவுக்குள் நாம் முடிக்க வேண்டும், அதைத்தான் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒரு வாழ்வு நமக்கு தேவை பாருங்க. நம்ம எப்படி முடிக்கிறோம், ஆரம்பத்துல எவ்வளவு ஓஹோ வாழ்ற, நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அது ஆஹா ஓஹோன்னு இருந்தோம், எல்லாம் உண்மைதான். ஆனா முடியும் பொழுது முடிவு எப்படி இருக்கிறது? உன் வாழ்வு ஆரம்பம் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா முடிவை பற்றி நமக்கு ஒரு கவலை இருக்க வேண்டும், அதுல ஒரு ஜாக்கிரதை இருக்க வேண்டும். நம்முடைய முடிவு கிறிஸ்துவுக்குள்ளான முடிவா இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அவருக்கு பயப்படுற ஒரு வாழ்வு, அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்வை கர்த்தராகிய கிறிஸ்து நமக்கு இந்த மாலை வழியில தருவாராக. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். கீழ்ப்படியாமை நிமித்தமாக நாம் சவுலினுடைய தவறை எப்படி அவர் செய்தார் என்று நாம் அநேக காரியங்களை நாம் புரிந்து கொண்டோம், அதன் வாயிலாக நாம் கற்றுக்கொண்டோம். ஆனா நல்ல கவனிங்க, சவுலுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் மறுபுறம் தாவீது என்ன செய்கிறாரு, இதை வச்சு பெருசா என்ன செய்யவில்லை, சவுளை போல நம்மளும் இருக்கணும்னு அப்படி ஆசைப்படல. கர்த்தர் எனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் என்கிட்ட என்ன சொல்றாரோ, கர்த்தர் எனக்கு என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் என் வாழ்வில் என்ன அனுமதிக்கிறாரோ, அதை பார்த்து கொண்டு நான் போவேன் என்று சொல்லி அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று தாவீது நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை இங்கே காண்பிக்கிறத நான் பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமே அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாமுவேல் கூட அவரை புறக்கணிக்க ஆசைப்பட்டார், ஆனால் கர்த்தர் அவருடைய இருதயத்தை பார்த்து தாவீதை தன் இருதய ஏற்றவனாக கர்த்தர் பார்த்தார். தாவீதுடைய மனத்தாழ்மை, நேர்மை, கர்த்தருக்கு அவர் காட்டிய பக்தி, வைராக்கியம், தைரியம், ஜபத்தில் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பு அவரை ஒரு முன்மாதிரியா, சிறந்த முன்மாதிரியா இந்த தேசத்துல இஸ்ரவேலுக்கு முன்பதாக, இன்றைக்கு நமக்கு முன்பதாக தாவீதுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு காட்டி கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவரை போல வாழணும், இவரை போல வாழக்கூடாது. இந்த சாப்டர் நம்ம சொல்லிக் கொடுக்கிறதா சொல்லுங்களேன். சவுளை போல வாழவே கூடாது, தாவீதை போல வாழ்வதற்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களாமே. இப்ப நம்ம கீழ்ப்படியும் பொழுது தைரியமா விசுவாசமா எந்த ஒரு காரியத்திலும் நாம் இறங்கி செய்யும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்பதுல தாவீதுடைய வாழ்க்கை நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், உங்க வலது கரத்தை உயர்த்துறீங்களா? தாவீதை போல நீங்கள் வளருவீர்கள். தாவீதை போல கர்த்தருக்கு பயப்படுன்னு சொன்னால் நீங்கள் தாவீதை போல அரியணையில் அமருகிற நாட்கள் வெகு சீக்கிரமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். நீங்கள் தாட்டப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆரம்ப பாருங்க, அவனு காட்டுக்குள்ள ஏதோ ஆடுகளுக்கு முன்பதாக இருந்திருந்த தாவீதை கர்த்தர் முடிவிலே தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக, ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். தாவீதை கர்த்தர் சிங்காசனத்தில் வைத்து அலங்கரித்த தேவன் இன்றைக்கு உன் நடுவில் இருக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் செய்ய, உன் தலையை உயர்த்த, உன்னுடைய அஸ்திபாரத்தை நிலைநாட்ட கர்த்தருடைய ஆவியான ஒரு பட்சத்தில் இருக்கிறார். ஒன்று சாமுவேல் புஸ்தகம் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது, அதைத்தான் எச்சரிக்கிறது. ஆமேன். கீழ்ப்படிந்து நடப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக நடுநடுங்கி ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம். தாவீதை போல தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீதுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக வாழ நாம் அர்ப்பணிப்போமா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். தாவீதை போல உங்களை உயர்த்துவார். எந்த ஸ்தானத்திலும் கர்த்தர் உங்களை உயர்த்தி நிறுத்துவார். இது உயர்வின் நாட்கள், நம்புறீங்களா? இது உங்கள் நாட்கள், உயர்வின் நாட்கள். உங்கள் நாள் வந்துவது, பக்கத்துல பார்த்து சொல்லு, உங்கள் நாட்கள் வந்து விட்டது. ஆமீன் சொல்லுங்களாமே. டைம் இஸ் உங்களுடைய டைம் என்ன செஞ்சுட்டு வந்துடுது. டைம் இஸ் கம்மிங். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமேன். அல்லேலூயா. உங்கள் டைம் வந்து விட்டது. கேம். ஆமீன் சொல்லுங்கள். ஆமேன். உங்கள் நேரம் வந்து விட்டது. நீங்கள் எழுந்து புறப்படுங்கள். அரியணை சுதந்திரிக்க நீங்கள் ஆர்ப்பரித்து தேவனை துதியுங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமீன் சொல்லுங்க பாபா. ஆமேன். கர்த்தர் சவுளை நிராகரித்தார், தேவனை அங்கீகரித்தார். காரணம் மனத்தாழ்மை, தைரியம், தேவன் மேல வைத்த விசுவாசம், நம்பிக்கை, பக்தி, வைராக்கியம். நிச்சயமாவே கர்த்தர் இந்த மாலையில் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுத்துகிறேன். ஒன்று சாமியல் புஸ்தகங்களுக்கு சொல்லித் தடுகிற அற்புதமான பாடங்களுக்காக நன்றி அப்பா. ஒரு ஆண்டவரே, சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்க தரிசியனுடைய ஆரம்பத்தின் மூலமாக சவுல் என்கிற மோசமான ஒரு ஆண்டவரே, ஆண்டவர் முன்மாதிரி இல்லாத ஒரு மனுஷன் மூலமா இந்த புஸ்தகம் முடிகிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, சாமுவேல் கர்த்தருடைய இருதயத்தை
சொல்லுகிறதுக்கு ஏற்றவனாக உம்முடைய சித்தத்தின்படி நடந்தவனாய் நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சவுல் ஆண்டவரே தேவனுடைய விருப்பத்திற்கு உம்முடைய விருப்பத்திற்கு மாறாக நடந்த நிமித்தம் அவன் வாழ்வில் வந்த துக்கங்களை, அவன் வாழ்வில் வந்த சருக்கல்களை நாங்கள் இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே சாமுவேல் போல தாவீதை போல உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி கிருபை தாரும், அற்புதங்களை அலங்கரிக்க அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். ராஜ்யம் வல்லமை என்றென்றைக்கு உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. எல்லா புகழும் உமக்கே. இன்றைக்கு பைபிள் ஸ்டடி வந்த ஒவ்வொருவர் என இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி அனுப்புகிறேன். சமாதானத்தோடு வீடுகளுக்கு போகட்டும். தாவீதின் உடன்படிக்கை, தாவீதோடு உடன்படிக்கை பண்ணி அவனை உயர்த்தின கர்த்தருடைய பிள்ளைகளை உடன்படிக்கை செய்து உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கிறேன், பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுமே, நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God be with you. தாவீதோடு இருந்தவர் உங்களோடு இருப்பார். ஆமென். God bless you.